Hello everyone, assalamu alaikum. Welcome back to Columbus Sisters Diary. இன்றைக்கி என்ன சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரேண்டம் டே வ்ளாக் தான். இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகும் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் வந்து மார்னிங்லேயே நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். நார்மலாகவே வந்து என் வ்ளாக்ஸில் வந்து நான் மார்னிங்லேருந்து கவர் பண்ணல, எக்ஸப்ட் மை ரமதான் வ்ளாக். ஸோ இந்த வீடியோ வந்து நான் மார்னிங்லேருந்து எடுத்த சுட்டி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆகும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மார்னிங்கோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபஹெல்லாம் தொழுந்துட்டு அதுக்கு பிறகு வந்து கொஞ்ச நேரம் ஓதுவேன். ஸோ ஓதினத்துக்கு பிறத்த இப்போ கிச்சனுக்கு வந்தீங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்ன எழுந்தனாலும் செய்கிறே தான். ஃபர்ஸ்ட் வந்து ஜன்னலெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். நைட் கழுவி வச்சு அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து அந்தந்த இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கொண்டாலே வந்து கிச்சனில் வந்து ஒரு நீட்டான லுக் கிடச்சிரும். ஸோ அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு போகிறேன் இப்பயே. டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு இடையில வந்து நான் டீக்கு தண்ணியே வச்சு கொள்ள போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து நான் டிஷ்ஷஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிற கேப்பில் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி கொதிச்சு எல்லாம் ரெடி ஆகிரும். ஸோ இப்போ டீக்கு எனக்கு மட்டும் தண்ணி வச்சு கொள்கிறேன். இப்போ இஞ்சி டீ ஊற்றுறதுக்காக தான் வந்து நான் இஞ்சி வந்து லைட்டாக கழுவி எடுக்க போகிறேன். ஜஸ்ட் சும்மா கழுவி எடுத்தா சரி, பிகாஸ் நான் வந்து இஞ்சி வந்து நல்லா உடச்சி போட்டு அந்த இடையில இடையில மண்ணிக்கும் தானே. ஸோ கம்ப்ளீட்டாக துண்டு துண்டாக உடச்சி வந்து நல்லா உரசி உரசி கழுவி காய்ச்சி தான் வச்சுக்குது. ஸோ நான் ஒவ்வொரு டைமும் வந்து இஞ்சி வந்து யூஸ் பண்ண போல், ஈவினிங்கும் சரி மார்னிங்கும் சரி யூஸ் பண்ண போல, ஜஸ்ட் நார்மலாக கழுவி எடுத்தால் மட்டும் சரி. ஸோ ஐசரி பெருசாக அலட்டிக்காது இஞ்சி டீ ஊற்றுறே அப்படின்னு சொன்னால். இப்போ ஒரு மக்குக்கு வந்து டீ ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு வந்து கொஞ்சம் பெரிய துண்டு இஞ்சா எடுத்து நல்லா தட்டி வந்து அது ஜக்கில் வந்து நாங்கள் போட்டுக்கொள்ளணும். அதுக்கு தண்ணி சீனி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸோ தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு தான் வந்து தேயிலே போட்டு கொதிக்க விட்டுட்டு. ஸோ ஒரு ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ உங்களோட தேயில வந்து தேயிலோட சாயத்தை பொறுத்து நீங்கள் வந்து போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் இஞ்சை போட்டு வச்சுக்கிறோமே ஜக் அதிலே வந்து நான் ஊற்றிக்கொள்ளணும். இஞ்சி தட்டி வச்சிருந்த அந்த ஜக்கில் வந்து சாயத்தை ஊற்றி கொண்டாச்சு. இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு சீனியையும் மாவையும் போட்டு அடித்து எடுத்துடும் அப்படின்னு சொன்னால் வந்து எங்களுக்கு டீ ரெடி ஆகிரும். ஸோ டீ ஊற்றுறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஏன் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், யாராச்சும் பிகினர்ஸ் வந்து ஊற்றுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும். மோரோவர் இந்த இஞ்சி டீ ஊற்ற போல வந்து சிலர்களுக்கு வந்து டீ வந்து திரளும். ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி இஞ்சை வந்து போட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு திரளாது. ஸோ இப்போ இஞ்சியை வந்து நீங்கள் தண்ணியிலேயே போட்டு தேயிலையோடு கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்தளவுக்கு இஞ்சிட ஸ்மெல் வராது. ஸோ இஞ்சிட காரமும் மீக்காது. ஸோ இஞ்சி தனியாக வச்சுட்டு தனியாக நீங்கள் வந்து சாயத்தை கொதிக்க வச்சு ஊற்றினீங்கன்னு சொன்னால் தான் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாக்டான அந்த இஞ்சிட ஃப்ளேவர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ரெண்டு மூணு க்ரீம் கிராக்கர்ஸோட வந்து டீயை குடிக்க போகிறேன். பிளான்ட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் வந்து உமாவே வந்து மார்னிங்கோடே முடிச்சிருவான். ஸோ சுபக தொழுந்தோடனே வந்து ஒரு அஞ்சு ஆறு மணிக்கே வந்து அவங்க தண்ணி ஊற்றி அதை கம்ப்ளீட்டாக அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க. ஸோ எனக்கு அந்த வேலை இருக்காது. சம்டைம்ஸ் வந்து அவங்க ஊற்றல ஊற்ற கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வந்து அந்த வேலை எனக்கு இருக்கும். you
இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஜஸ்ட் ப்ரீ பிளான் எதுவுமே பண்ணாமல் சரி இன்றைக்கி ஒரு ப்ளாக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஐடியாவில் வந்து எடுத்துப்பட்டுட்டு ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் இல்லாட்டி வந்து இந்த வீடியோ அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுவோம்னு தான் நினச்சிருந்தேன். ஸோ அதுக்கிடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு ஃபோனில் கொஞ்சம் கூட சார்ஜ் இல்லை. சரி சார்ஜெல்லாம் போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து கண்டினியூ பண்ணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கிடையில் நடந்த விஷயங்கள் எதுவுமே வந்து இந்த ப்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இப்போ பெட்ஷீட்டெல்லாம் வந்து விரிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் வந்து கிச்சனுக்கு போகணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்து எனக்கு ஃபோனில் சார்ஜ் இல்லை, சரி நான் எடுக்கலை. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ரெசிபி ஷூட் பண்ணுற ஐடியா வைக்கல. நல்ல நேரம் உமா வந்து சரி இன்றைக்கி வந்து மாட்டு வாழில் சூப் செய்யணும் அப்படின்னா சரி நான் அது இன்னும் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிடல, அதை சுட்டி எனக்கு அந்தன்னு வந்து ஈஸியாகிச்சு, சரி இல்லாத ரெசிபி தானே அப்படின்னு சொல்லி எனக்கு வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ண இல்லையாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஃப்ரெஷ்ஷான பப்பாயா இருந்துச்சு ஷூட்டில். ஸோ இதுக்கு நான் சொன்ன மாட்டே வந்து பால் சேர்க்க வந்து ஊற்றுங்க ஏன்னு சொன்னால் அந்த பப்பாயோட கலரே வந்து நல்லா ரெட்டிஷ் ஆயிடுச்சு. ஸோ பால் ஊற்றின வந்து அதோட டேஸ்ட்டும் சரி கலரும் சரி வந்து வித்தியாசமாகும். ஸோ வெறுமே சீனியும் தண்ணியும் மட்டும் போட்டடிச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவோட வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் கருப்பு தொதல் தான் இது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஓரத்தில் இருக்கிற துண்டு தான் வந்து உண்மையாக புல்டோ டெக்ஸ்சரில் வந்து நல்லா சுவி ஆயிக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி தான் எடுக்கணும். இப்போ நான் வந்து அந்த மாட்டு வாழில் வந்து சூப் செய்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து அதில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கொச்சிக்கத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கே வந்து கருவேப்பிலை ரம்பை வந்து கழுவி சேர்த்துக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுங்க. நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிற ஸ்பூன் வந்து டீஸ்பூன் தான், பட் நான் கொஞ்சம் கூடுதலாக தான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நீங்கள் கையால் நல்லா வந்து வெங்காயம் உடையிற அளவுக்கு வந்து பிணைஞ்சிடுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 100 கிராம் வந்து பார்லி ஊற வச்சு சேர்த்துக்கொள்கிறேன். அப்புறம் ஒரு 100 கிராம் வந்து பருப்பு கடலை பருப்பு. அதுக்கப்புறம் 100 கிராம் கடலை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. நான் மார்னிங்கே வந்து ஊற போட்டுட்டேன். ஸோ இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாட்டோட வால். ஸோ மாட்டோட வால் இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மரபும் நீக்கி. ஸோ மாட்டோட வால் வந்து மொத்தம் 1 கிலோ இன்ச்சு, மற்ற 3 மரபும் வந்து எக்ஸ்ட்ரா தான். இப்போ இதில் வந்து 2 கருவப்பட்ட துண்டும் நான் சேர்த்திக்கிறேன். அதோட வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்போ தான் வந்து எங்களோட இறைச்சி வந்து நல்லா குக் ஆகி வரும். ஸோ இப்போ நான் இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுப்போம். முள் வந்து கம்ப்ளீட்டாக வேகணும். இந்த அடுப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இறச்சி கறியை வந்து கொஞ்சம் பெரட்டியாக்கி எடுக்க போகிறேம்மா. ஸோ நான் வந்து ஆல்ரெடி இறச்சிக்கிற ரெசிபி போட்டிக்கிறேன். அதில் வந்து நான் கடைசியாக வந்து கொச்சிக்கத்தூள் போட்டியிலே காட்டிப்பேன். ஸோ இது வந்து உமா வந்து அந்த எண்ணெயிலே வந்து கொச்சிக்கத்தூள் எல்லாம் போட்டு ஆக்கிக்கிறாங்க. ஸ்ரீலங்காவில் இந்த மாட்டுவாழ் சூப் செய்ய போல வந்து செலக்டடாக வந்து 2-3 மரக்கறிகள் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மரக்கறிகளை தான் நான் இப்போ வெட்டி கொண்டிருக்கேன். ஆக்சுவலி இந்த மரக்கறி வந்து நீங்கள் வந்து தனித்தனியாக சொல்லி எடுக்கொண்டு தேவையில்லை, சூப் மரக்கறிகள் அப்படின்னு சொன்னால் கூட வந்து அவங்களே தருவாங்களாம். ஸோ இதுக்கு வந்து பொட்டேட்டோ, அதேமாதிரி ராபு, அடுத்து வந்து நோக்கோல், கேரட், அதுக்கப்புறம் லீக்ஸ். ஸோ இது அஞ்சும் வந்து மெயினாக போடுவாங்க. நான் இன்றைக்கி வந்து லீக்ஸ் யூஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து லீக்ஸும் போட்டுக்கொள்ளலாம். இந்த பீஃப் மரக்கறிகள் போட்டு செய்கிற அந்த சூப்பில் வந்து மரக்கறிகளை வந்து பெரிய பெரிய சங்க்ஸாக தான் வெட்டுவாங்க. எனக்கு வந்து அதோட ரீசன் தெரியும், ஒருவேளை வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக வெட்டுறாங்களா இல்லாட்டி வந்து பசந்துக்காக வெட்டுறாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் நாங்கள் வந்து வீட்டில் சின்னதாக தான் வெட்டுறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு சொன்னால் குட்டி குட்டி ஐயா போல் வந்து வாயிலுக்கு போகிற விளங்காது, அதை வந்து எப்படியாச்சும் இன்டேக் பண்ணிப்படும். இதே பிக் சங்க்ஸாக இருந்தால் கட்டாயமாக அதை ஒதுக்கிட்டு தான் வந்து சூப் மட்டும் தான் குடிச்சுப்படும் அப்படின்றதுனால. உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் பெரிய பெரிய துண்டாக கூட போட்டுக்கொள்ளும். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் பசந்தாயிக்கும், மேலால் ஐக்கும்.
இது வந்து கொஞ்சம் அடிக்கி போகும் தான். ஸோ உங்களோட விஷயம், எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கொள்ளும். தக்காளிக்காக வந்து நீங்கள் வந்து பீஃப் வந்து குக் பண்ண போட போலே வந்து போட்டுக்கொள்ளவும் மேலும், இல்லாட்டி வந்து மரக்கறிகளோட கூட போடலும், அது ஒரு பிரச்சனை இல்லை. இந்த மிளகும் சீரகம் வந்து நாங்கள் வந்து கடைசியாக வந்து எங்களோட சூப்பில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே பார்த்துக்கோங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னு சொன்னதை வந்து அதோட டேஸ்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ எப்பயுமே மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சூப் செய்ய போல் வந்து ரெண்டையும் ஒப்வியஸ்லி ரெண்டையும் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து இடித்து சேர்த்து கொழப்போங்க. மரக்கறிகளோடு சேர்க்குறதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுக்கிறேன், அதோட வந்து பச்சை கொச்சுக்கு ரெண்டு வெட்டி வச்சுக்கிறேன். பட் நான் ஆல்ரெடி வந்து சில்லி பவுடர் போட்டிக்கிறோம், அதுக்கு பிறகு கடைசியாக வந்து நான் பெப்பர் பவுடர் வேறு போட வைக்கிறோம். ஸோ சில்லி வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி வந்து போடுங்க, இல்லாட்டி போடாமல் கூட உடையலும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தக்காளிக்கு வந்து நல்லா சின்னதாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து கடையில் தானே மரக்கறி வெந்ததுக்கப்புறம் மரக்கறியும் சேர்ந்து கடைப்பற்றும் அப்படின்றதுனால தக்காளிக்காக வந்து நீங்கள் சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அது மரக்கறியெல்லாம் வேவுற கேப்பில் வந்து அது விளங்காமல் கரைஞ்சி போயிட்டுரும். அரிசி போடுறதுக்கு வந்து நான் தேவையான அளவுக்கு உலக்கி தண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் அரிசியை கழுவி எடுத்துக்கொள்வோம். இப்போ எங்களோட இறச்சி கறி வந்து நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க ரெடி ஆகிக்கி. ஸோ இந்த இறச்சி கறியில் இருக்கிற எண்ணெயோடு நாங்கள் தின்ன மாட்டோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து எண்ணெய் வந்து செட்டில் ஆகினோடனே அந்த எண்ணெயெல்லாம் வடித்து வீசிடுவேன். இப்போ எங்களோட சூப்பிட முள்ளிலேருந்து வந்து போதுமான அளவுக்கு விசில் வந்துட்டு எதுக்கும் நாங்கள் வந்து ஒரு முறை செக் பண்ணி பார்ப்போம். நான் வந்து அரிசியை வந்து வடிச்சாக்குறேன். ஸோ ஐசுட்டி நான் வந்து கூடுதலாக தான் தண்ணி வைக்கணும். ஸோ உப்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து உப்பு தண்ணி ஊற்றி கொள்கிறேன். இந்த ப்ரெஷர் குக்கரில் வந்து மரக்கறி எல்லாம் போட்டு வேக வைக்கிற அளவுக்கு வந்து இடம் இல்லை. ஸோ தட் நான் வந்து வேறொரு பெரிய சட்டி ஒன்று எடுத்துக்கிறேன், அதில் மரக்கறி அந்த வெந்த முள் அதேமாதிரி வந்து ஈக்கிற ஸ்டாக் வாட்டர்லேயே நான் இன்னும் சுடு தண்ணி ஊற்றி சேர்த்திக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் இடித்து வச்சோமே அந்த சீரகமும் மிளகும் அதை வந்து முக்கால்வாசி சேர்த்துக்கோம், மீதி காவாசி வச்சுருங்க. இதுக்கு வந்து உப்பு ஊற்றி கொள்றேன், எப்படி நான் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்க சுட்டி உப்பு போதாமைக்கும். இப்போ தான் வந்து எங்களை மரக்கறி வேக போகுது. ஸோ முள் வந்து நல்லா குக் ஆகிக்குது, அதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள் வந்து மரக்கறி இப்படி ஆட் பண்ணிக்கொள்ளும். ஒரே வெசலில் செய்றீங்க அப்படின்னு சொன்னால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சுடு தண்ணி ஊற்றிட்டு நீங்களோட மரக்கறி எல்லாம் போட்டு வேக வச்சா சரி. நான் கொஞ்ச நேரம் மூடி வந்து அது சூடாக காட்டியும் நான் மூடி வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் திறந்துருங்க, இல்லாட்டி வந்து உங்களுக்கு கொதித்து வெளியால் கொட்டிடும்.
உட முள்ளு வந்து அப்படின்னு சொன்னால் உட அந்த மாட்டோட வால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த சதையெல்லாம் வந்து குக் ஆகினத்துக்கு பொறவுத்தான் வந்து நாங்கள் மரக்கறியோட சேர்த்து வந்து குக் பண்ண போடணும். இல்லாட்டி நீங்கள் மரக்கறியோட சேர்த்து முள்ளையும் சேர்த்து வேக வைப்போம் அரைவாசி வெந்தி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மரக்கறி வந்து முழுசாக கிடைக்காது, கஞ்சி மாதிரி தான் கிடைக்கும். ஸோ வந்து முள் வந்து இன்னமும் வெந்தால் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் பார்த்து எங்களோட மரக்கறிகள் வந்து கொழஞ்சிடாமல் பார்த்துக்கொள்ளணும். இடக்கிட நீங்கள் வந்து உங்களோட மரக்கறி வெந்தான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் சின்னதாக போட்டிய சொல்லி சுருக்க வந்து வெந்து அது கஞ்சி ஆகிடும். ஸோ தட் நாங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கொள்ளும் இடக்கிட. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறை நான் வடித்து அதை புழுங்க போட்டுட்டேன், கொஞ்சம் அகப்பட கூரால் வந்து கிளறிட்டு இறக்கினேன். சரி, இன்றைக்கி வந்து எனக்கு தேங்காய் பால் வந்து அவ்வளோத்துக்கு தேவையில்லை சுட்டி, நான் வந்து கொஞ்சம் கொக்கட்டன் மில்க் பவுடர் தான் எடுத்து அடித்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ அது ஈஸின்றதுனால ஸோ பச்சை தண்ணியில் வந்து கொஞ்சம் அடித்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன். இந்த சூப்புக்கு வந்து பால் கட்டாயம் ஊற்றணுமா அப்படின்னு சொன்னால் வந்து கட்டாயமே இல்லை, தட் உங்களோட விஷ் தான். பட் பால் ஊற்றாட்டி வந்து இன்னும் ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க, பட் எங்கள் வீட்டில் வந்து பால் ஊற்றி படுறதுனால நான் பால் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அந்த இடித்து வச்ச மீதி அந்த சீரகம் மொழிக்குது அதை வந்து கடைசியாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து பால் கொதி வந்தோடனே பால்னால் அந்த கொஞ்சம் சூடாகினதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் இறக்கி எடுத்துக்கொண்டா சரி. இன்றைய லஞ்ச் வந்து இறைச்சி கறியும் சூப்பும் தான், ஸோ சிம்பிளான லஞ்ச் தான். இந்த வ்ளாகை வந்து நான் இதோட முடிச்சுக்கொள்ள போகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் வந்து இந்த வ்ளாக் இல்லாட்டி ஸ்ரீலங்கன் ரெசிபிஸ் பார்க்க விருப்பமோ அவங்களுக்கு வந்து மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன சேனலுக்கு வந்து புதுசாகிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஏன்னா பழைய வீடியோஸை கூட உங்களுக்கு செக் அவுட் பண்ணி கொள்ளிடலாம். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் வந்து உங்களை எல்லாம் மீட் பண்ணுறேன். பாய்.